பார்க்க வந்து ஃபார்முலரி ஃபார்முலரி வரைக்கும் ரெண்டு ரெண்டு கேட்கறது வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ஆன்சர் தான் எழுத போகிறீங்க நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரின்னு கேட்டாலும் சரி எக்ஸ்பிளைன் த ரோல் சிக்னிஃபிகன்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனிங் அண்ட் கம்போஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் அதே ஆன்சர் தான் எழுத போறீங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரினா என்ன ஹாஸ்பிட்டல் ஃபேமிலி அப்படிங்கிறது இட்ஸ் அ புக்ப்பா ஒரு பு ஹாஸ்பிட்டல் ஃபேமிலின்னா ஒரு புக்கு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கம்ப்ளீட் ட்ரக் இருக்குது பார்த்திங்களா சிரப்புலேருந்து என்னென்ன சிரப்பு டேப்லெட்டு கேப்சூலு அதுக்கப்புறம் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் அவைலபிள் இந்த ஹாஸ்பிட்டல் அதை பற்றிய கலெக்டட் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கலெக்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணுவாங்க மாற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒருத்தரவா ஆறு மாதத்துக்கு ஒருத்தரவை அதுதான் அது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா விச் யூஸ் கரண்ட் கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் டு த மெடிக்கல் ஸ்டாஃப் அங்கே இருக்க நர்ஸ் ஃபார்மசிஸ்ட்டு இல்லை டாக்டருக்கு வந்துட்டு ஒரு கரண்ட்டாக என்ன ஹாஸ்பிட்டலில் ட்ரக்ஸ் இருக்குது அதோடய யூஸ் என்ன அதனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுக்கும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது மூலிமா அவங்க மெடிக்கல் ஸ்டாஃப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போதோ இல்லை அட்மினிஸ்ட் பண்ணும்போதோ டிஸ்பென்ஸ் பண்ணும்போதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அதை இதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் முடிவு எடுத்துக்குவாங்க ஸோ இட் இஸ் எ புக் ஹாஸ்பிட்டல் இட் இஸ் எ புக்கு இட்ஸ் கண்டினியூஸ்லி ரிவைஸ்டு ரிவைஸ்னா கண்டினியூஸாக ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ்னா அப்டேட் பண்ணுவாங்க கலெக்டட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிகல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஏன்னா டோசேஜ் ஃபார்ம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் அவைலபிள் இந்த ஹாஸ்பிட்டல் விச் கிவ்ஸ் கரண்ட் கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் டு த மெடிக்கல் ஸ்டாஃப் இப்போ அதனுடைய நீடு என்ன சிக்னிஃபிகென்ஸ் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் இருக்குது இப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இட் இன்ஃபார்ம்சி ஃபிசிஷியன் நர்ஸு ஃபார்மசிஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த புக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நியூ ட்ரக்கு அதுக்கப்புறம் மோர் பொட்டன் ட்ரக் அதாவது நல்ல எஃபிகசி உள்ள ட்ரக் அவைலபிள் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ட்ரக் இது மாதிரி புது ட்ரக்கு நல்ல பொட்டன்ட் இருக்க ட்ரக் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஹாஸ்பிட்டல் ஃபார்மரிங்கிறது கொடுக்குது அதே மாதிரி நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் டு ப்ரொவைட் கைட்லைன்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஒரு ட்ரக்கை எப்படி சாக்கிஸ்டேந்து வாங்குறது எப்படி டிஸ்பென்ஸ் பண்ணுறது ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா எப்படி எந்த டிசீஸ்க்கு எந்த ட்ரக் ப்ரிஸ்க்ரைப் பண்ணலாம் ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னா எந்த ட்ரக் எந் எந்த ட்ரக்கு எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறது கொடுக்குறது பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரக் அவைலபிள் இருக்குது அவைலபிலிட்டி ஆஃப் மெடிசின்ஸ் அதுக்கப்புறம் டோசேஜ் ஃபார்ம்ஸ் என்னென்ன டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குது சிறப்பு இருக்கா அதே ட்ரக் வந்து சிறப்பாக இருக்கலாம் இல்லை டேப்லெட்டாக இருக்கலாம் இல்லை கேப்சூலாக இருக்கலாம் என்ன டோசேஜ் ஃபார்ம் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டி இன் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அந்த ட்ரக் பர்டிகுலர் ட்ரக் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற ஸ்டாக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டு இன்ஃபார்ம் த ஸ்டாஃப் அபவுட் ஸ்டாண்டர்ட் டோசேஜ் ரெஜிமெண்ட் அண்ட் அட்வஸ் எஃபெக்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் அதாவது ஒரு ட்ரக் எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கணும் எந்த ரூட்டு ஐவிஆ வாய்வுலேயே எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன டோஸில் கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபிஃப்ஜியா ஃபிஃப்டி எம்ஜியா டோஸிங் இன்டர்வல் ஒரு நாளைக்கு ஒரு வேலையா ரெண்டு வேலையா மூணு வேலையா எத்தனை நாள் அஞ்சு நாளா பத்து நாளா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமிலரி புக்கு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஸோ இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க இட் ப்ரொவைட்ஸ் தி ரேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஒரு ட்ரக்கை எப்படி எந்த டிசீஸ்க்கு எந்த ட்ரக்கை கொடுக்கலாம் எத்தனை நாள் கொடுக்கலாம் எத்தனை டோஸ் எவ்வளோ டோஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரேஷனல் யூஸ்னால் எந்த காரம் அதாவது கரெக்டான காரணத்துக்காக கரெக்டான ட்ரக்கை கரெக்டான டைமுக்கு கொடுக்கணும் கரெக்டான அளவு கொடுக்கணும் அதுதான் ரேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அதை தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன பண்ணுது ஒரு பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு பாசிபிள் ட்ரீட்மெண்ட்டை ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியுது அதே சமயம் லோ பாசிபிள் காஸ்ட்டில் கம்மியான காஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டு பாசிபிள் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது கொடுக்க முடியுது இதுதான் அதனுடைய அல்டிமேட் எய்மாக இருக்குது இதுதான் அதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் பாய்சன் ட்ரக்ஸ் என்னென்ன அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு அதனுடைய கைட்லைன்ஸ் அதை யூஸ் பண்றதுக்கு என்ன கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என் திரீண்டு சில ட்ரக்ஸ்க்கெலாம் த்ரீண்டு சீரியஸான அட்வஸ் எஃபெக்ட்ஸ் வரும் பக்க விளைவுகள் வரும் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமிலி புக்கில் இருக்கும் அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் யார் யார் எந்தெந்த டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எந்தெந்த டைமில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மற்ற மெடிக்கல் ஸ்டாஃப் யார் யார் இருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமிலி புக்கில் இருக்கும் இந்த ப சைடில் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அது எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸோ இந்த லைனில் படி இந்த ஆர்டர் நான் சொன்ன ஆர்டர் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்னிஃபிகன்ஸ் படிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரோல் ரோல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி சிஸ்டம் இப்போ நீங்கள் படித்ததே தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் சாரி ஏழாவது பாயிண்ட் பாருங்க இட் த இன்ஃபர்மேஷன் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மலி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபிசிஷியன் நர்ஸு ஃபார்மசிஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் சரி அவங்களுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இட் ப்ரொவைட் யூஸ் கைட்லைன்ஸ் ஒரு ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கு ப்ரொக்கயர் பண்ணுறதுக்கு அட் டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு என்ன கைட்லைன் ஒரு ட்ர ஒரு டாக்டருக்கு ஒரு ஒரு ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன கையில் ஒரு ஹா நர்ஸுக்கு ஒரு ட்ரக்கை அட்மிஷன் பண்ணுறதுக்கு என்ன கையில் அதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பயன்பாருங்க இட் யூஸ் ப்ரிஸ்கிரைபிங் டிப்ஸ் ப்ரிஸ்கிரைபின் டிப்ஸ்னால் எந்த டிசீஸ்க்கு எந்த ட்ரக்கு எந்த டோசேஜ் அதுக்கப்புறம் அடிஷ்னல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் அந்த ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் எடுத்துக்கும் போது என்ன அட்வெர்ஸ் எஃபெக்ட் என்ன கான்ட்ரா இண்டிகேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நர்ஸு ட ஃபிசிஷியன் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் அண்டு மாடர்ன் டெவலப்மெண்ட்டு அதாவது டிசீஸில் இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக என்ன ட்ரக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த டிசீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்யூ என்ன ட்ரக் வந்துட்டு ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு புதுசாக என்ன ட்ரக் ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற கரண்ட் டெவலப்மெண்ட்டு அப்புறம் மாடர்ன் டெவலப்மெண்ட்டு இது எல்லாத்தையுமே கொடுக்குறது அது ஒர்க்கு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன பண்ணுது முடியுதுன்னா அந்த டாக்டராக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும் ஃபார்மஸாக இருக்கட்டும் ஒரு டாக்டர் வந்துட்டு அது என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் படிச்சுக்கிட்டு எவாலுவேட் பண்ணி செலக்டிங் த ரைட் ட்ரக்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டிசீஸ்க்கு இந்த ட்ரக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ர இந்த ட்ரக்குலாம் இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ட்ரக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அது என்ன எவ்வளோ அவைலபிள் இருக்குது ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் இந்த எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது சில ட்ரக்கு அட்வைஸ் சீரியஸ் அட்வைஸ் இவெண்ட்டு நடந்திருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதில் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணும் அந்த ட்ரக்கை கொடுக்கும்போது அவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அந்த நர்ஸு டாக்டர் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமெர்ஜென்சி ட்ரக்ஸ் பாய்ஸனஸ் ட்ரக்ஸ்லாம் இருக்கும் அது என்னென்ன லிஸ்ட் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது அது என்னென்ன கெயில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட எய்ம் என்ன குறிக்கோள் என்ன நோக்கம் என்ன எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா குறிக்கோள் அண்ட் நோக்கம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹாஸ்பிடல் ஃபார்ம்ல அதுக்கப்புறம் அந்த ஃபிசிஷியன் மெடிக்கல் ஸ்டாஃபோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன டைமிங்கில் இருப்பாங்க அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அந்த கம்ப்ளீட் ஹா ஹாஸ்பிடல் ஃபார்ம் சிஸ்டம்ங்கிறது அந்த கம்ப்ளீட் அந்த ட்ரக் பற்றிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஸோ ஆல்சோ இன்ஃபார்ம் அபவுட் த யூஸ் ஆஃப் த ட்ரக்ஸு என்ன அட்வஸ் எஃபெக்ட் ப்ரிகாஷன்ஸ் என்ன அதை எடுத்துக்கும் போது எது செய்யணும் எது செய்யக்கூடாது கான்ட்ராயின்டிகேஷன் என்ன யார் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது அப்புறம் என்ன டோஸில் கொடுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது சரி இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பெஸ்ட்டு பாசிபிள் ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் லோஸ் காஸ்ட்டில் கொடுக்கலாம் இதுதான் வந்துட்டு இதனுடைய ரோல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலதி சரி இதனுடைய காம்போசிஷன் என்ன இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஒரு புக் எடுத்தோம் என்ன இருக்கும் இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு அதில் ஃபார்மகாலஜிகல் இன்ட்ரெக்ஸ் அப்படின்னா என்ன கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ஏ ட்ரக்ஸு கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ் சிஎன்எஸ் ட்ரக்ஸு சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் அப்புறம் அல்பாபெட்டிக்கல் இண்டெக்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா ஏல என்ன ட்ரக் அசித்ரோமைசின் அல்பென்டோல் பில பெக்லோமித்சோல் அப்படின்னு சொல்லிட்டு சீல வந்துட்டு என்ன டீல என்னன்னு சொல்லிட்டு டாக்ஸி டாக்ஸிசைக்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஏலேருந்து இசெட் வரைக்கும் என்னென்ன ட்ரக்ஸ் அவைலபிள் இருக்கோ அதனுடைய இண்டெக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அசித்ரோமைசின் பார்க்கணும்னு பார்க்கணுன்னா அந்த பேஜ் நம்பரை பார்த்துட்டு அந்த பேஜ் திருப்பி பார்த்தோம்னா அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இப்போ இது தெரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் என்னென்ன லிஸ்ட் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலாம் லிஸ்ட் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸு டேஞ்சர் பாய்சனஸ் ட்ரக்ஸு என்னென்ன இருக்குது அதோட எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வித் யர் யூசஸ் அதாவது அந்த ட்ரக் அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதோடய யூஸ் டோஸு டோசேஜ் ஃபார்ம் என்னென்ன ட்ரோ டோசேஜ் இன்ஜெக்ஷன் சிறப்பு கேப்சூல் என்னென்ன என்ன டோசேஜ் ஃபார்மில் இருக்குது அது எப்படி எந்த ரூட்டில் கொடுக்கலாம் ஐஎம்மா எந்த டோஸு ரூட்டில் கொடுக்கலாம் ப்ரிகாஷன்ஸ் எது அது எடுத்துக்கும் அந்த ட்ரக் கொடுக்கும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கான்ட்ராக்டிகேஷன் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் அது கொடுக்கும்போது என்னென்ன பக்கலிவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது அப்புறம் அந்த ஃபிஷிஷியன் அந்த அதர் மெடிக்கல் ஷாஃபோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எந்த டைமில் இருப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் கரண்ட்டாக வந்து என்ன ரிசர்ச் போயிட்டுருக்கு அந்த ஃபார்மசி ஃபீல்டில் இந்த டிசிஸ்க்கு இப்போ குறிப்பிட்ட டிஸ்க்கு என்ன வந்து ரிசர்ச் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் புதுசாக நம்ம என்ன புதுசாக புது ட்ரக் ஆட் பண்ணியிருக்காங்க டெலி என்ன ட்ரக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு என்னென்ன ஏடியார்ஸ் பக்க விளைவுகள் வந்து புது சில ட்ரக்ஸுக்கு நடந்துருக்கும் சில ட்ரக்ஸுக்கு எடுத்துக்கும் போது அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாம் தான் காம்போசிஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி சரி இது இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் ஒரு புக் ஹாஸ்பிட் ஒரு புக்குன்னு சொல்கிறோம் அந்த புக்கு வந்துட்டு எந்த சைஸில் இருக்கணும் அது எப்படி இருக்கணும் தான் அதை ரிசீப் பண்ணுறது யாருனா பிடிசி ஃபார்மசி தெரப்பிட்டி கமிட்டி முன்னாடி பார்த்தோம்னா போன கிளாஸில் அதுதான் ஜென்ரலி இட் சுட் பி இன் பைண்டட் ஃபார்ம் பைண்டிங் புக் மாதிரி இருக்கணும் சைஸ் வந்துட்டு ரிசெப்ட் பண்ணுறது ஃபார்ம ஃபார்மசி தெரப்பிட்டி கமிட்டி தான் எந்த சைஸில் இருக்கணுன்ட்டு அது ஆனால் பொதுவாக லைட் வெயிட்டாக இருக்கணும் ஈஸியாக கேரி பண்ணுறேன் ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் மீன் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கம்மியான இன்ஃபர்மேஷன் இருக்கணும் ஆனால் எசன்ஷியல் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் கலர் பேஜஸ் இருக்கவே கூடாது அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் பிளாக் இங்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது எல்லாமே வந்து காம்போசிஷன் அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபார்முலியில் என்னென்ன காம்போசிஷனுங்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலின்கிறது என்ன சொல்லலாம் இன்னொரு வகையில் ஆர்கனைசேஷன் சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்கள் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மலி ஆர்கனைசேஷனால் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு புக்காக வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தான் அதுதான் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மலரி கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்குது ஆர்கனைசேஷன் இருக்குது இது ப்ரிப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி ஹாஸ்பிட்டல்னு போடுறாங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி இஸ் ரிவைஸ்டு பை ஃபார்மசி அண்ட் தெரப்பிட்டி கமிட்டி ஃபார்மசி அண்ட் தெரப்பிட்டி கமிட்டி தான் இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பேர் ரிவைஸ் பண்ணும் அப்டேட் பண்ணும் அதில் இம்பார்ட்டன்ட் மெம்பர் யார் பிடிசியில் செக் செக்ரட்டரி யார் ஃபார்மசிஸ்ட் தான் ஆனால் ஒரு ட்ரக்கை வந்து அடிஷன் ஆட் பண்ணணும் டெலிட் பண்ணணுன்னா எது முடிவெடுக்கணும்னா ஃபார்மஸ் பிடிசி தான் முடிவெடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுற என்ன பண்ணுறாங்க இப்போ ஃபார்முலரி இப்போ அஞ்சாவது பாயிண்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட்டு போங்க ஃபார்முலரி அப்படின்னு ஒரு புக்கு போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கண்டென்ட் அதர் தென் ட்ரக்ஸ் இன்க்ளூட் ஆர் ஆல்சோ பி டிசைடட் எக்ஸாம்பிள் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸு டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் டாக்ஸிகாலஜிகல் செக்ஷன் போஸ்டாலஜி யூஸ்ஃபுல் டேப்லெட்ஸ் டேட்டா அதாவது அவங்க ஃபார்முலரி புக்குன்னு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா த கண்டென்ட் அதர் தென் ட்ரக்ஸ் அதில் வந்துட்டு நிறைய கண்டென்ட் இருக்கும் ட்ரக்ஸ் மட்டும் இருக்காது ட்ரக்ஸ் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் பற்றி இருக்கும் ட்ரக்ஸோட யூஸ் பற்றி இருக்கும் டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் இருக்கும் இது மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கும் அதுவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசைட் பண்ணுறாங்க சரிங்களா இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மசிஸ்ட் நாலாவது பாயிண்ட் பாருங்கள் ஃபார்மசிஸ்ட் வந்து எடிட் த இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன என்ன பண்ணுறாங்க ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுறது எடிட் பண்ணுறாரு இப்போ அந்த பிடிசியில் என்ன சொல்லியிருக்காங்க சில ட்ரக் ஆட் பண்ணணும் சில ட்ரக் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எடிட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபைனலாக புக்கு போட்டு ப்ரிண்டிங் கொடுக்குறாங்க ஸோ இது நாலாவது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஆறாவது பாயிண்ட் என்னென்னா த ஃபார்மசிஸ்ட் இஸ் இன்ஃபார்ம்ட் ஆஃப் ஆல் தீஸ் டிசிஷன்ஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார்மலஜி இஸ் ரொட்டின் ஸோ இந்த இந்த எல்லா டிசிஷன் இப்போ வந்துட்டு எது இது ஆட் பண்ணணும் டெலிட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ எல்லா டிஷனும் இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எடிட் பண்ணி ஃபைனலாக புக்கு போட்டு ஹாஸ்பிட்டல் ஃபார்மலிட்டி புக்கு கொடுக்குறாங்க ஸோ வந்துட்டு இது ப்ரிப்ரேஷனுங்கிறது இப்படி தான் ஹாஸ்பிட்டல் ஃபார்மலிட்டிங்கிறது யார் அட்வைஸ் பண்ணுவா ஃபார்ம் பிடிசி தான் பிடிசியோட செக்ரட்டரியாரு ஃபார்மசிஸ்ட் தான் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஒரு பிடிசி தான் வந்து டிஷன் எடுக்குது ஒரு டிரெக்ட் ஆட் பண்ணணுமா டெலிட் பண்ணணுமா டிஷன் எடுக்கிறதா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபார்முலரி புக்கில் என்னென்ன கண்டென்ட் வரணுங்கிறது எல்லாம் டிசைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் எடிட் பண்ணி பழைய புக்கில் உள்ள என்னத்தை மாற்றணும் எதை எந்த ட்ரக் தூக்கணும் எத்தனை ட்ரக் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு புக்கு போட்டு ப்ரிண்டிங் ப்ரிண்டிங்க்கு கொடுக்குறாங்க இதுதான் வந்துட்டு ரொட்டீன் ப்ரொசீஜர் இப்போ வந்துட்டு இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஒரு ட்ரக்கை வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி அப்படிங்கிறதுல ஒரு ட்ரக் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியை வந்து எப்படி ஒரு புக்காக போடுறாங்க என்னென்ன யார் போடுறா யார் டிசைட் பண்ணுறா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம் ஒரு ட்ரக்கை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை வந்துட்டு டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரக் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரக் வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப அக்செப்டடு இந்த ட்ரக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ஓகே இந்த ட்ரக் ரொம்ப நல்ல எஃபிகசி உள்ள ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி பிராண்டை வந்து உள்ள வைக்கணும்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் அந்த பர்டிகுலர் பிராண்டை உள்ள வைக்கிறதுக்கு இந்த ட்ரக்கை வந்து மார்க்கெட்டில் இது பண்ணலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எஃப்டிஏவில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி ஸோ அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எஃப்டிஏ வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கணும் ஸோ ட்ரக் ஷுட் பி வெல் அக்செப்டட் இன் த மார்க்கெட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கில் வந்துட்டு சேஃப்டிங்கிறது வந்துட்டு பெட்டராக இருக்கணும் அதாவது எப்படின்னா மினிமம் சைடு எஃபெக்ட் அதுக்கப்புறம் குட் எஃபிகசி குட் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அதாவது குட் எஃபிகசி இருக்கணும் ஆனால் சைடு எஃபெக்ட்டு மினிமமாக இருக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அந்த ப்ராடெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக லைசன்ஸ் அதை ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் நம்பர் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்கும் இது எல்லாமே அண்டர் எசன்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்போட் த மெடிசன் லீஃப் லெட்ரு இருக்குல்ல அது எல்லாமே வந்துட்டு இருக்கணும் ஒரு ட்ரக்கை உள்ளே கொண்டு வரோன்னா அந்த ட்ரக்கை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிடிசி செக்ஸு இன்ஃபர்மேஷன் அப்போ த ட்ரக் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஷுட்பி மானிட்டர்ட் அண்ட் தென் த்ரூ டிஸ்கஷன்ஸ் அண்ட் செமினார்ஸ் பிடிசி இன்ஃபார்ம்ஸ் அஃபிஷன் அப்போது த யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த இந்த மேலே உள்ள எல்லாத்தையுமே அந்த மேலே உள்ள எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிடிசியில் செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே இந்த ட்ரக்குக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இந்த ட்ரக்கை ஹாஸ்பிட்டலில் உள்ள வைக்கலாம்னு சொல்லி அப்ரூவ் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் எல்லா ஃபிஷியனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரக் வந்து நம்ம புதுசாக உள்ளே என்ட்ரு என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடு சொல்கிறாங்க ஆஃப்டர் கன்ஃபார்மிங் த எஃபெக்டிவிட்டி ஆஃப் த ட்ரக் பிடிசி பர்மிட்ஸ பர்டிகுலர் ட்ரக் டு எண்டர் வித் ஹாஸ்பிட்டல் ஸோ இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் என்டர் பண்ண உள்ள அலோவ் பண்ணுவாங்க இப்போ தான் ஒரு புது ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு பிராண்டு உள்ள போகுது ஒரு ஒரு ட்ரக் உள்ள போகுதுன்னா இதுதான் ப்ரொசீஜர் பிடிசி தான் ஃபைனலாக வந்து அப்ரூவ் கொடுக்கும் புது ட்ரக் உள்ள போகணுன்னா டெலிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஃப்ரம் ஹச்எஃப் ஒரு ட்ரக் டெலிட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா த ஏடிஆர் ஆர் ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆர் அட்வான்ட் சைட் எஃபெக்ட் இஃப் அப்ஸர்வ் வித் பேஷண்ட் ஷுட் பி ரிப்போர்ட்டட் பை பேஷன் டு பிடிசி அதாவது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரக் கொடுக்குறாங்க ஏற்கனவே உள்ள ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருக்கிட்டு இருக்க அப்போ அந்த ட்ரக்கில் வந்து ஒரு பக்க விளைவுகள் வந்திருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு இல்லை வந்து ஒரு ட்ரக் இன்ட்ராக்சன் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அதை அந்த பர்டிகுலர்ல டாக்டர் வந்து ஃபார்ம்சி அண்ட் தெரப்பூட்டி கமிட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் இந்த அது என்ன ரிப்போர்ட் அந்த ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஏடியா ஷுட் பி ரிப்போர்ட்டட் டு பிடிசிங் இந்த இந்த ஃபார்ம் படி தான் இருக்கணும் அந்த ஃபார்மில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டு எந்த டேட்டில் நடந்துச்சு எந்த டைமில் நடந்துச்சு என்ன ட்ரக் கொடுத்தாங்க டேப்லெட்டாக கேப்சூலாக இன்ஜெக்ஷனாக அந்த ட்ரக்கோட பேர் என்ன பேஷண்ட்டோட நேம் என்ன ஏஜ் செக்ஸு என்ன டிசீஸ்க்காக அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்புறம் என்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சு செஸ்ட்டு செஸ்ட் பெயின் இல்லை தலை சுத்தல் திரின்ட்டு வந்து அன்கான்ஷியஸாக போயிட்டாங்க அப்படிங்கிற ச இது அதர் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அது போட்டு அந்த டாக்டர் சைன் போட்டு கொடுத்துடணும் ஸோ வந்துட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்த மீட் மீட்டிங் நடக்கும்போது பிடிசி வந்து மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க ஃபிசிஷியன் வந்துட்டு அந்த ஏடியாரை பற்றி சொல்லணும் ஸோ இப்போ இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே இந்த பே இந்த ட்ரக் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து சைட் எஃபெக்ட் வருது அட்வைஸ் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிடிசி வந்து என்ன பண்ணும் ஓகே இந்த ட்ரக் ரொம்ப கொடுக்கும்போது நிறைய சைடு எஃபெக்ட் வருது அட்வைஸ் எஃபெக்ட் வருது ஸோ நம்ம வந்து வீ கேன் டெலிட் இட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ரிமூவ் பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இப்படி தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு ட்ரக்கை இப்படி தான் ஆட் பண்ணுறாங்க இப்படி தான் டெலீட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ வந்துட்டு இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரினா என்னன்னு பார்த்தோம் அதனுடைய எய்ம் ஆர் நீடுன்னு போட்டிருக்காங்க அதுதான் சிக்னிஃபிகன்ஸு அதுக்கப்புறம் அது ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் அது நான் சொன்னபடி லைன் படி வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி அப்படிங்கிறது பார்த்தோம் அதுக்கப்புறம் அதனுடைய காம்போசிஷன் பார்த்தோம் கண்டென்ட்டுன்னு இருக்கும் அதுதான் காம்போசிஷன் கண்டென்ட்டு ஃபார்மேட் இருக்கும் அதான் காம்போஷன் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி அதை வந்து எப்படி ஒரு புக்காக பைன் பண்ணுறாங்க தான் ஆர்கனைசேஷன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க பிடிசி டிசைட் பண்ணுது ஹாஸ்பார்மசிஸ்ட் வந்து எடிட் பண்ணி அதை ஒரு புக்காக பைன் பண்ணுறாங்க அதில் வந்து பிடிசி தான் எந்த ட்ரக் இருக்குன்னு எந்த ட்ரக் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி ஒரு டெலிட் பண்ணுறாங்க ஒரு ட்ரக்கை ஒரு ட்ரக் புதுசாக ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை பார்த்தோம் இதுதான் வந்து ஆர்கனைசேஷனில் வரும் இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் டென்மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ ஆல்